friends, welcome back to Dharsika Channel. இன்னைக்கு வந்து நான் கிரிப்டோ புல்லிங் பத்தி தான் பேச போறேன். ரைஸ் புல்லிங் எப்படி சதுரங்க வேட்டையில சொன்னாங்க அந்த மாதிரி கிரிப்டோ புல்லிங்கு. நான் அதனால்தான் வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், கிரிப்டோ கேம்னு தான் சொல்லுவேன். நான் அதனால்தான் ஒவ்வொரு வீடியோலையும் தினமும் 10 காயின் வெளியே வருது, 10 டோக்கன் வெளியே வருது, ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, நேற்று ஒரு நியூஸ், ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருக்க வேண்டியது, நீங்கள் பீச் டோக்கன்னால நாங்கள் அதை போட்டோம். ஸ்க்விட் கேம், SQUID, ஸ்க்விட் கேம்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வெளியே வந்திருக்கு. பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் பேஸ்டு டோக்கனு வெளியே வந்து அக்டோபரில் தான், செப்டம்பர் அக்டோபரில் தான் வெளியே வந்து 0.01 USD 0.03 இருந்தது. அப்படியே நேற்று வந்து, நேற்று நைட்டு எங்களுக்கு நைட்டு உங்களுக்குலாம் காலையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி $38 போய் $2,860 போய் அப்படியே 10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே அப்படியே டப்புன்னு கிராஷ் ஆகி 99.9% எல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெவலப்பர்ஸ். அந்த டெவலப்பர்ஸை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் வந்து காயின் மார்க்கெட் கேப்புக்கு ரிப்போர்ட் வந்து, காயின் கேக்கோக்கு ரிப்போர்ட் வந்து, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் ரக் புல்லிங்னு சொல்லுவாங்க. ரக் புல்லிங்னா என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே ஷோ காட்டிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழுத்து முடிட்டு ஓடுறது. நம்ம ஊரில் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து 90s வந்து இந்த மாதிரி தான் நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி 30% தரேன், 40% தரேன்லாம் சொல்லி எல்லாம் ஏமாற்றி கடைசியில் கடை இழுத்து முடிட்டு ஓடினாங்க. அவங்க மேலேயாவது கேஸ் போட முடியும், இவங்க மேலே கேஸும் போட முடியாது, இவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் ஸ்க்விட் கேம் நடந்திருக்கு. இந்த ஸ்க்விட் கேம் எப்படி ஃபேமஸ் ஆனிச்சுன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு ஏதோ சீரியல் வருதாம்மா ஸ்க்விட் கேம்னு, அந்த சீரியலில் அந்த இதை பேஸ் பண்ணி இந்த மீம் டோக்கனை, மீம் டோக்கனை விட்டு, மீம் டோக்கன் சொல்ல முடியாது, அதை பேஸ் பண்ணி டோக்கன் இதை விட்டு ஷிட்காயின் அதை வந்து விட்டு மக்களை வந்து, மக்கள்கிட்ட வந்து பணத்தை புனிக்கிட்டு இப்போ ஆளுங்க எஸ்கேப்பு. அவங்கள டெவலப்பர்ஸை கேட்டால், எங்கள் வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ப்ரைஸை தாறுமாறாக ஏற்றி விட்டுட்டாங்க, அதனால் நாங்கள் இதை மூடிட்டு வேறு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்கிறாங்க. ஸோ அவங்களே இன்னொரு ரூபத்துலேயும் மறுபடியும் வேறு ரூபத்துலையும் வரலாம் வேற ஒரு கேமில். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.00 இருந்தது பார்த்தீங்கன்னா $2,860 வரைக்கும் போயிட்டு அப்படியே எல்லா மொத்த பிளாட்ஃபார்மையும் இழுத்து மூடிட்டாங்க. அவங்களுக்கு லாபம் $3 மில்லியன் சம்திங், 3 மில்லியன் ஒன்றும் போட்டிருந்தாங்க. இதுதான் கிரிப்டோ வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இதுதான் நீங்கள் வந்து அந்த காயின் வருது, இந்த காயின் வருது, அதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி பற்றி சொல்லுங்கள்லாம் சொல்லும்போதே எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எப்போ எவன் இழுத்து முடிட்டு போவான்னு தெரியாது, கேஸும் போட முடியாது, நீங்கள் ட்ராக்கே பண்ண முடியாது, அவங்க வெப்சைட்டே இப்போ வந்து ஒர்க் ஆகலையாம்மா. இதுதான் கிரிப்டோ உலகத்தின் நிஜ முகம், சரியா? அதனால தான் நான் முன்னெடுத்து சொன்ன மாதிரி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரிப்டோ கேம். விளையாடுனீங்க, ஜெயிச்சிங்கன்னா ஹாப்பி, கீழே விழுந்தீங்கன்னா குப்புற விழுந்துருவீங்க. அதாவது குப்புற உழுவாம பாத்துங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். அதனால வந்து நான் கிரிப்டோ உலகமே ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஈவன் ஸ்டாக்ல கூட இதே நடந்திருக்கு. எனக்கு வந்து ஆயில் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அவன் பேங்க் ரப்ஸ் ஆகி இழுத்து மூடிட்டு அவன் ஜாலியா தப்பிச்சிட்டான், எனக்கு தான் நஷ்டம். இந்த மாதிரி ஸ்டாக்லயும் இருக்கு, ஸ்டாக்கும் கிரிப்டோவும் ரெண்டும் ஒன்னே தான். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கிரிப்டோல. ஸ்டாக்லயாவது வந்து மார்க்கெட் டவுன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை நிறுத்திடுவாங்க, ஸ்டாப் சேல், அதாவது சேல்ஸ் பையிங் அந்த ப்ராசஸையும் நிறுத்திடுவாங்க. இங்கே யாருமே நிறுத்த முடியாது. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி அப்படியே டப்புன்னு 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல இறங்கிருச்சு, அவ்வளோதான். இது யார்கிட்டையும் நீங்கள் கேஸும் போட முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா தினமும் ஒரு டோக்கன் வெளியே வந்துட்டுருக்கு, தினமும் புதுசு புதுசாக வெளியே வருது, புதுசு புதுசாக பேர் வச்சு விட்றாங்க. அதனால் வந்து எது உண்மை எது பொய்ங்கிறது அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அனலைஸ் பண்ணால் வாங்காதீங்க, வீடியோ பாருங்கள், எங்கள் வீடியோ பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களில் ஒரு சிலங்களை இப்படி வேலை வச்சுக்கிட்டு இதில் 2000% லாபம் வரும், இப்படி வச்சுட்டு இதில் 3000% லாபம் வரும், இப்படி வேலை வச்சுட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஸ்க்விட் கேம் இதுதான் முதல்ல இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. இதுதான் நான் படித்த முதல் நியூஸ், சரியா? அதுக்கு முன்னாடி டர்க்கியில் வந்து ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டு சுருட்டிட்டு ஓடிட்டாருன்னு நான் நியூஸ் படித்தேன். ஸோ இது அடுத்து தொடரலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் நான் கிரிப்டோ கேம் வந்து, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன். Top 10 இருக்கிற காயின்ஸ் Top 10 தான் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக வந்து உங்கள் காசை சுருட்டுறதுக்கோசரம் அழகாக வெப்சைட்டை டிசைன் பண்ணி, அழகாக வந்து டோக்கனாமிக்ஸ் போட்டு, ஆடிட்டிங்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் பண்ணாமையே வந்து விட்டுறாங்க. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹைக்காரத்தை பார்த்து, ஓகே இதை வாங்கிடு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஈசல் மாதிரி போய் விழுந்து அவங்க முதலீடை இழந்துடுறாங்க. இதுதான் வந்து ஸ்க்விட் கேமில்
நேற்று நடந்திருக்கு. ஸ்குவிட் கேம்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து ஒரு உதாரணங்க. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் கிரிப்டோ வேர்ல்ட்ல. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நாங்க எதுக்கும் பொறுப்பாக மாட்டோம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மீதி எல்லாம் வந்து உங்க அசட்டாவோ வேற ஏதாவது வாங்கி போட்டுங்க, எல்லாம் பிசினஸ் பண்ணுதான் பண்ணுங்க, உங்க விருப்பம். பட் ஸ்குவிட் ஸ்டாண்டர்ட் டோக்கன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அடுத்த கேள்வி கேருவீங்க. ஸ்டாண்டர்ட் டோக்கன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வராது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. நீங்கள் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணணும், நியூஸ் நிறையா படிக்கணும், அப்புறம் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு அந்த மார்க்கெட் கெப்பாசிட்டினா, சர்க்குலேட்டிங் கெப்பாசிட்டினா, ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்களா, இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது, இதெல்லாமே பண்ணினாலும் ஃபைனலாக அந்த டெவலப்பர்ஸ் இழுத்து மூடிட்டு ஓடணும், முடிவு பண்ணாங்கன்னா ஓடணும் தான். அதனால் கிரிப்டோ வேர்ல்டு வந்து 100% வந்து ஹை ரிஸ்க். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், 100% ஹை ரிஸ்க், 100% ஹை ரிவார்டு, சரியா? இதில் ஸ்டாண்டர்ட் டோக்கன் எது, ஈவன் பிட்காயின், ஈத்தரியம் கூட இழுத்து மூடிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்காயினே வந்து எவனும் மைன் பண்ணலன்னு வைங்களேன், யாரும் வாங்கலைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த அசட்டுக்கு வேல்யூவே இல்லை. கிரிப்டோங்கிறது காயினுங்கிறது கண்ணுக்கு தெரியாத காயின் இல்லையா, அது பைட்ஸில் இருக்குது இல்லையா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இதை டேட்டா வெரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இது கண்ணுக்கு தெரியாதது, இன்விசிபிள். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இதை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த காயின் போடுங்க, அந்த காயின் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கிறீங்க, எங்கேயா போய் தெரியாத மாட்டிக்காதீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்துடாதீங்க, ஸ்டாண்டர்டான காயினை பாருங்கள் முதல்ல. ஃபேமஸாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காயினில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் அனாலிசிஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புது காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து போகலாம். அதுக்காக நான் புது காயின்ஸே போவேணான்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில புது காயின்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே ப்ராஜெக்ட் நல்லா இருந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறவங்க, நல்லா ஸ்டாண்டர்டான பீப்புளாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி, மேக்ஸிமம் கிரிப்டோ வேர்ல்ல வந்து யாரும் அவங்கள வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, ஃபவுண்டர்ஸ் யாருன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்கிற காயினை கூட வந்து ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ரக்புல் இங்க் சான்சஸ் இருக்குது. அதாங்க சதுரங்க வேட்டையில் வந்து வர மாதிரி தாங்க, முதல்ல அவங்க ஆசையை தூண்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஆசையை எப்படி தூண்டுவாங்கன்னா, அந்த பார் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்புறம் டப்புன்னு இறங்கும், இந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஸ்டாண்டர்டான காயின்ஸில் அப்படி நடக்காது, இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் ஸ்டெபிளைஸ் ஆகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் இதுதான். ஸோ ஸ்குவிட் கேம் கிரிப்டோ ஸ்கேமுக்கு ஒரு சிறந்த உதாரணம். SQUID நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா கூகுளில் போட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்குவிட் கேம் ஸ்கேம்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லா நியூஸும் வரும். அதனால் பயப்படாதீங்க, பயந்தால் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஸ்மார்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம தப்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் கிரிப்டோ உலகம். ஆனால் இன்னொன்று நான் என்ன வேணால் சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து திங்க் பண்ணுங்க, இதில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும், டே ட்ரேடரை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு வந்து அது 10 நிமிஷத்தில் வர லாபத்தை தான் பார்ப்பாங்க, சரியா? நான் சொல்கிறது லாங் டேர்ம் ட்ரேடர்ஸை பற்றி சொல்கிறேன். அவன் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இது அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க, நம்புறது நம்பாத உங்க இருப்போம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் படிங்க, நீங்கள் படித்து பாருங்கள். கிரிப்டோ லேர்னிங்ஸ் அந்த அதோட நிறுத்திட்ட மறுபடியும் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுற அந்த வீடியோஸ், இந்த லேர்னிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த வொக்காபுலரிஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, அப்புறம் வந்து ஒயிட் பேப்பர்னா என்ன, ஆடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஆடிட்டிங்கை பற்றி சிறப்பு வீடியோ தான் நான் வந்து தீபாவளி அப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், அதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசாட்சி சொல்லும், உங்கள் உள் மனசு தான் உங்களுக்கு கடவுள். உங்கள் உள் மனசு சொல்லும், இதை வாங்க, இதை வாங்காத அப்படின்னு சொல்லும். அந்த உங்கள் உள் மனசை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து கிரிப்டோவில் வந்து ஓரளவு சம்பாதிக்கலாம். ஸ்கேமர்ஸ்ட்டை போய் மாட்டிடாதீங்க, அதுதான் எனக்கு பெரிய கலை. டெய்லியும் 10 காயின் வருதுங்க, 10 காயின் சாலிடாக வருது, டெய்லி 10 காயின், 10 டோக்கனு. எங்களுக்கே 2 இமெயில் வந்துருச்சு, 2 இமெயில். நாங்கள்லாம் யூடியூப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், எங்களுக்கே 2 இமெயில், எங்கள் காயினை ப்ரொமோட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் காயினை ப்ரொமோட் பண்ணுங்கள், ஃபர்தராக பேசிக்கலாம்னு இமெயில் வந்துச்சு. பட் நான் அந்த இமெயிலுக்கெல்லாம் பதிலே கொடுக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வருவாங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். ஸோ கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட், ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேமர்ஸ்ட்டாக மாட்டிக்காதீங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் TS. பாய்.